ஒரு நாள் ராத்திரி சமயத்துல சாரதா சுமதின அத்தையும் மருமகளும் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, நம்ம கணவர்களுக்கு தெரியாம நம்ம அவங்க பாக்கெட்ல இருந்து நைஸா பணத்தை எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம பண்ணதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அவங்கெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எவ்வளோ வருஷமா உங்க மாமாவோட பாக்கெட்லேருந்து எடுத்துட்டு வந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காரா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். படம் சூப்பராக இருந்துச்சுல்ல அத்தை? ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு பக்கத்து தியேட்டரில் புது சினிமா வருது, நாளைக்கு போகலாம். சரி அத்தை. அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே வீட்டுக்கு வாசல்ல இருந்த பைக்லேருந்து ஒரு திருடன் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. அதை பார்த்த அத்தை இப்படி சொன்னாங்க. யாருடா நீ? டேய் திருடா, ஏய் திருடா அப்படின்னு சத்தமா கத்துனாங்க அத்தை. அந்த திருடன் பயந்து போய் அங்கேருந்து ஓடிட்டான். அத்தை, அவன் பெட்ரோல் திருடிட்டு ஓடுறான். டெய்லி இந்த காலனியில எல்லார் வண்டியிலேருந்து பெட்ரோல் திருட்டு போகுதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்தை. நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சேன். இது எல்லாம் இந்த திருட்டு பையனோட வேலை தான். இப்பவே இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லலாம், அப்பதான் எல்லாரும் ஜாகிரதையா இருப்பாங்க. அத்தை, யோசிச்சுதான் பேசுறீங்களா? இப்ப போய் இந்த விஷயத்த சொன்னோம், இந்த ராத்திரியில நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் நம்ம மாட்டிப்போம், பேசாம சைலண்டா இருங்க. ஒரு நல்ல சமயமா பார்த்து சொல்லலாம். ஆமால, நீ சொல்றது கூட கரெக்டு தான். சத்தம் போடாம வீட்டுக்குள்ள போயிடலாம் வா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க கணவர்கள் ரெண்டு பேரும் ஆபீஸ் கிளம்பி போனாங்க. அப்ப மருமக அத்தை கிட்ட இப்படி சொன்னா. ஐயோ அத்தை, இன்னைக்கு படம் போய் பார்க்கலாம்னு சொன்னீங்கல்ல, பணம் எதாவது எடுத்தீங்களா? ஐயோ, எடுக்கணும்னு நினைச்சா மறந்து போயிட்டேன். இன்னைக்கு படத்துக்கு போறது கொஞ்சம் கஷ்டம்தான். மருமக சரின்னு சொல்லிட்டு உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு செம்ம ஐடியா வந்துச்சு. அவ அத்தை கிட்ட இப்படி சொன்னா. அத்தை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பணத்தை திருட போறோம்? தினமும் எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கணும். அவங்கள கேட்காம நம்மளே பணம் சம்பாதிச்சா? எப்படி சம்பாதிப்போம் மருமகளே? ஏதான வியாபாரம் பண்ணலாமா? இந்த விஷயத்துல நம்மள நம்ப மாட்டாங்க, வேற ஏதானும் ஐடியா சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத முழுசா கேளுங்க. வியாபாரம் செய்ய அவங்க பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் மணி கணக்க நம்மள வேலை செய்ய விட்டுருவாங்க. அந்த வியாபாரம் கூட நல்லா போகுதா இல்லையானு நம்மளுக்கு தெரியாது. நேற்று ராத்திரி அந்த திருடன் ஒரு நல்ல வியாபாரம் காமிச்சான் பார்த்தீங்களா? அதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுக்கு தான் மாமா உங்களை மரமண்டன்னு திட்டுறாரு. சொல்கிறேன், ஜாகிரதையாக கேளுங்க. நம்மளே ராத்திரி ஆனதும் இந்த காலனியில் இருக்கிற எல்லா வண்டியிலேருந்தும் பெட்ரோலை திருடி எடுத்துடலாம். ரெண்டு மூணு நாளில் நிறைய பெட்ரோல் கிடச்சிடும். அதுக்கப்புறம் பிளாக்ல விற்றுடலாம். அதுவும் இப்போது பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி தானே கிடக்கு. கம்மி விலைக்கு பெட்ரோல் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. எப்படி என் பிளானு? பயங்கரமாக இருக்கு மருமகளே. என்ன மூளை உனக்கு? இன்னைக்கு ராத்திரியிலேருந்து நம்ம நினச்ச மாதிரி பண்ணலாம். இதுலேருந்து நல்லா பணம் வந்தது. நம்ம மேக்கப்புக்கு, சினிமாக்கு, நகைக்கு, அதே மாதிரி பட்டு சேலை எல்லாத்துக்கும் தேவையான பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அத்தை. அன்னைக்கு ராத்திரி அவங்க ரெண்டு பேரோட கணவர்களும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. அப்போ அத்தையும் மருமகளும் ரெண்டு பேரும் தூக்கத்திலேருந்து எழுந்து வீட்டுக்கு வெளியில வந்தாங்க. மருமகளே, முதல்ல நம்ம வீட்டு வண்டியிலேருந்து எடுக்கலாம். என் பையன்கிட்டேருந்து ஆரம்பிச்சா நல்லது. எடுக்கலாம் அத்தை. வியாபாரம்னு வந்துருச்சுன்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. பையனுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. சரியா சொன்னேனா? கரெக்டா அப்படின்னு அத்தை வண்டியிலேருந்து பெட்ரோல் எடுத்தாங்க. அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி இருந்த வண்டியிலேருந்து அத்தையும் மருமகளும் பெட்ரோல் திருடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே ரெண்டு மூணு நாளைக்கு ராத்திரி சமயத்தில் எல்லாரும் தூங்கின உடனே ரெண்டு பேரும் பெட்ரோல் திருடிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு நாள் கழித்து யாருக்கும் தெரியாமல் பிளாக்ல அந்த பெட்ரோலை விற்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அவங்க பணம் சம்பாதிச்சாங்க. இப்படி கிடைச்ச பணத்துல ஷாப்பிங்கு, மேக்கப்பு, சினிமான்னு லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும். அப்படியே நிறைய நாள் போச்சு. காலனியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இப்படி பேசிக்கிட்டாங்க. முன்னாடிலாம் எப்போ வேணும் தான் பெட்ரோல் திருட்டு போகும். கடந்த ரெண்டு வாரமா
தினமும் பெட்ரோல் திருட்டு போகுது. யாரோ ஒரு திருடன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை எப்படியானு பிடிக்கணும். இல்லைன்னா அடுத்து நம்ம வண்டியே தூக்கிட்டு போனாலும் போயிடுவான் அப்படின்னு காலனியில் இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த திருடனை பிடிக்கணும்னு காலனியில் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டே வெயிட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முதல் பெட்ரோல் திருட அங்கே வந்தான். அவன் வண்டியிலேருந்து பெட்ரோல் திருடிக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவனை பிடிச்சாங்க. அவன் பயத்தில் என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கத்துனான். அப்போ ஒருத்தர் இப்படி சொன்னார், எதுக்குடா உன்னை விடணும், திருட்டு பயலன், டெய்லியா பெட்ரோல் திருடுற, பெட்ரோல் விலையே ஏறி கிடக்கு, இன்னொரு வாட்டி இந்த பக்கம் உன்னை பார்த்தோம் அடிதான் உனக்கு அப்படின்னு காலனியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. சார் அடிக்காதீங்க சார், சார் அடிக்காதீங்க, ரெண்டு வாரம் கழிச்சு இப்பதான் சார் வரேன், அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார், நிஜமாவே நான் ரெண்டு வாரமா பெட்ரோல திருடவே இல்லை சார் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் அந்த திருட. அப்போ அங்க இருக்கிறவர் ஒருத்தர் இப்படி சொன்னாரு, அப்படியா, அப்போ இவ்வளவு நாளைக்கு யார் பெட்ரோல் திருடினது, அப்போ வேற யாரோ இத பண்றாங்க, இருந்தா இருக்கும் சார் அப்படின்னு அந்த திருடனும் சொன்னான். இதுக்கு நடுவுல அத்தையும் மருமகளும் வெளியே வந்தாங்க. அங்க எல்லாரும் கூடி இருக்கிறத பார்த்து என்னன்னு யோசிச்சாங்க. அங்க திருட மாட்டி இருக்கிறத பார்த்தாங்க. அத பார்த்த உடனே அத்தைக்கும் மருமகளுக்கும் ட்ரெயின் மாதிரி நெஞ்சு பட பட நடிச்சுக்கிச்சு. அப்புறம் அத்தையும் மருமகளும் என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி அங்க போய் என்னன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க. என்னடா நடக்குதுன்னு பார்க்க தூக்கத்திலிருந்து எழுந்து வந்தோம், இவனை பிடிச்சது ரொம்ப நல்ல விஷயம், இந்த மாதிரி திருடங்களை ஊருக்குள்ள விட்டு வைக்க கூடாது, அடிங்க அடிங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா என்ன விட்டுருங்கம்மா, கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த காலனிக்குள்ள வர மாட்டேம்மா அப்படின்னு அந்த திருடன் சொன்னான். அதுக்கு அவங்க சரின்னு சொல்லிட்டு அவனை மன்னிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. அத்தையும் மருமகளும் கூட அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க, ஐயோ அத்தை, இன்னைக்கு நல்ல வேளை நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சோம், அவன் இன்னைக்கு திருட வந்தது நல்லதா போச்சு, இல்லைன்னா அதே இடத்துல நம்ம ரெண்டு பேரும் அடி வாங்கியிருப்போம், நம்ம மரியாதையே போயிருக்கோம். ஐயோ நிஜம்தான், இன்னைக்கு பெட்ரோல் திருட லேட்டா போனது நல்லதா போச்சு. இப்படி அத்தையும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து அவங்க கணவர்கள் அவங்க பேசினதை கேட்டாங்க. ஓஹோ, வீட்டுக்குள்ளேயே திருடங்க இருக்காங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. அதை கேட்ட அத்தையும் மருமகளும் அவங்கள திரும்பி பார்த்தாங்க. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் கேட்டீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. ஆமா, நிஜமா என்ன நடந்ததுன்னு சொல்லல, எல்லாரையும் கூப்பிட்டுவேன் அப்படி சொன்ன உடனே அத்தையும் மருமகளும் பயந்து போய் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னாங்க. அதை கேட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அடிச்சி, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை, அந்த திருட இடத்துல நீங்க இருந்திருந்தா இந்த காலனியில நம்ம மானமே போயிருக்கும், மரியாதையே இதெல்லாம் விட்டுருங்க, இல்லைன்னா அந்த காலனியில எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன். அதை கேட்ட உடனே அத்தையும் மருமகளும் இப்படி சொன்னாங்க, நடந்தது என்னவோ நடந்து போச்சு, எங்களுக்கு புத்தி வந்துருச்சு, இனி எப்பவும் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம், நடந்ததெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அத்தையும் மருமகளும். அதுக்கப்புறம் அவங்க அவங்கள மன்னிச்சாங்க. அப்புறம் அத்தையும் மருமகளும் அன்னிலேருந்து திருட்டுத்தனம்லாம் பண்ணாமல் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒழுங்காக இருந்தாங்க.